வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, லேயரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேயரிங்னா என்னென்ட்டு உங்கள் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். லேயரிங்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம உள்ள டீஷர்ட் வேர் பண்ணிவிட்டு மேலே ஷர்ட் வேர் பண்ணுறோம்ல, அதாவது உள்ள ஒரு லேயர், மேலே ஒரு லேயர். ஸோ இது பேர் தான் லேயரிங். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ப்ராப்பராக நம்ம வந்து உள்ள டீஷர்ட் வேர் பண்ணுறது, தென் எப்படி ஷர்ட் வேர் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கலர், கலர் காம்பினேஷன். அது ரொம்பவே முக்கியமான ஒன்று லேயரிங்கில். இப்போ டீஷர்ட்டோட கலருக்கு வந்து ஷர்ட் மேட்ச் ஆகிற மாதிரி போடணும். நம்மளும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஏதாவது ஒரு கலர், உள்ள ஒரு டீஷர்ட் ஒரு கலர், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஷர்ட் போட்டு வெளியே போவோம். அது பார்க்குறதுக்கு அவ்வளோவே நல்லா இருக்காது. அதில் தப்பு சொல்லி ஒன்றும் இல்லை. பிகாஸ் வந்து உங்களுக்கு தெரியாது நான் அது எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஒரு சிம்பிள் மெத்தட் தான், பட் இது ரொம்ப எஃபெக்டிவும் கூட. இப்போ வந்து நீங்கள் எடிட்டராக இருந்தால் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதிகமாக ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனல் எடிட்டராக இருந்தால், உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட் கலர். எல்லா கலருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட் கலர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு வந்து ஆப்போசிட் கலர் இருக்கும், ப்ளூக்கு வந்து ஒரு ஆப்போசிட் கலர் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்போசிட் கலருக்கு ஏற்ற மாதிரி வியர் பண்ணிங்கன்னு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் வியர் பண்ணுறீங்க, அதுக்கு ஆப்போசிட் கலர் என்ன? நீங்கள் வந்து இதை பார்க்குறதுக்காகவே அடோப்லேயே ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே தரேன். அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் என்ன கலர் ஷர்ட் வேர் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கலர் அதிலேயே காட்டும். ஸோ நீங்கள் அந்த கலரில் டிஷர்ட் வேர் பண்ணால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ளூ ட்ரெஸ் வேர் பண்ணுறீங்கன்னா ப்ளூ ஆப்போசிட் கலர் அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் ரிசல்ட். ஸோ அந்த கலர் வேர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ரீன் எடுத்துக்கோங்க. க்ரீனுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சர்க்கார் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து இளைய தளபதி விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஷர்ட் அண்ட் உள்ளே வந்து ரெட் கலர் வந்து வியர் பண்ணியிருப்பார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர். க்ரீனோட ஆப்போசிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட். ஸோ நீங்கள் ரெட் ஃபேமிலியில் வேறு கூட வியர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பிங்க் அது மாதிரி வியர் பண்ணலாம், பட் பிங்க் அவ்வளோவா நல்லா இருக்காது, மென்ஸுக்கு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அதே மாதிரி ப்ளூக்கு வந்து ஆப்போசிட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச். ஆரஞ்சுனா ஆரஞ்சே தான் போடணுன்ட்டுல, அதுலேயே வந்து மஸ்டர்ட் கலர் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற கலரை நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இது ஒன்று தான். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெஸ் வியர் பண்ணிங்கன்னா, அதாவது காம்பினேஷனை வியர் பண்ணிங்கன்னா, உங்கள் லுக் வந்து அப்டேட்டடாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் இல்லை. ஸோ பிளாக் கலர் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா இது மாதிரி லைட் கலர் வியர் பண்ணிக்கலாம். லைட் பிங்க்கு, லைட் ஒயிட்டு, லைட் ப்ளூ, இது மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் பண்ணிங்கன்னா உள்ள டார்க் வந்து வியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, உள்ளே வந்து டிஷர்ட், அதாவது டிஷர்ட் வந்து எல் சைஸ்லேயே எடுத்துகிட்டு, அதாவது ஷர்ட்டான சைஸோ அதே சைஸில் எடுத்துகிட்டு, ஷர்ட்டும் அதே சைஸில் எடுத்தால் அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காது. டிஷர்ட்டும் ரொம்பவே லூஸாக இருக்கும், தென் வந்து ஷர்ட்டும் லூஸாக இருக்கனால நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருப்பீங்க அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. டிஷர்ட் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு பாடியில் நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி. இப்போ எல் சைஸ் இருந்தால் நீங்கள் எம் சைஸில் டிஷர்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷர்ட் வந்து நார்மலாக எல் சைஸில் போடுங்க, அப்போ தான் உங்கள் லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவதாக நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, உள்ளே வந்து வேர்டிங்ஸ் வச்ச டிஷர்ட் இருக்கும், அதாவது ஏதாவது குவட் போட டிஷர்ட் இருக்கும், அதை வியர் பண்ணிவிட்டு ஷர்ட் வியர் பண்ணுறது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டிஷர்ட் எதுக்கு வாங்குறீங்க? அந்த வேர்டிங் வெளியே தெரியணுங்கிறக்காக டிஷர்ட் வாங்குறீங்க. அதை வந்து உள்ளே போட்டுட்டு மேலே ஷர்ட் போட்டால் நல்லாவாக இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்காது. எப்போவுமே ஸ்ட்ரைப்பில் நீங்கள் போடலாம், இது மாதிரி ஸ்ட்ரைப் வந்த மாதிரி போடலாம், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ப்ளைனாக வியர் பண்ணுங்கள். ப்ளைன் தான் வந்து நீங்கள் லேயரிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் லுக்கை வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ள டிஷர்ட் வியர் பண்ணிவிட்டு மேலே ஷர்ட் வியர் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா, நான் மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நான் என்ன வீடியோ பண்ணலாம் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை எவ்ரிவன்.